உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். பெரிய புராணம் காட்டும் வாழ்வியல் என்கின்ற தலைப்பிலே பல்வேறு விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பது எது என்ற கேள்வி இன்றைக்கு எல்லோருடைய மனத்திலும் இருக்கின்றது. விஞ்ஞானத்தினுடைய விந்தையான வளர்ச்சியும் தொழில்நுட்பத்தினுடைய பெருக்கமும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அவை உறுதியாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை கூட தோன்றிவிட்டது. ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்து போய்விடுமோ என்று நினைக்கும் அளவிற்கு இன்று உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று மனிதன் எதிர்கொள்ளுகின்ற இடர்கள் எல்லாம் எப்போது தீரும் என்ற நினைப்போடு அவனை அல்லல் படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு பொதுவான வாழ்வு நிலையிலே தன் குடும்பம், சமூகம், நாடு என்று மிக மகிழ்ச்சியாக மனிதன் வாழ்ந்த காலங்களை நாங்கள் வரலாற்றிலே இன்று செய்திகளாக படிக்கிறோம். ஆனால் அந்த வரலாற்று பதிவுகளில் கூட சில பதிவுகள் இலக்கியம் என்ற ஒரு வடிவத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிகளாக இன்றும் இருக்கின்றன. அந்த வகையிலே தான் பெரிய புராணம் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய ஒரு புராணம் எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற ஒரு பேர் இலக்கியமாக இருக்கின்றது. சேக்கலாருடைய பாடல்களை படிக்கின்ற போதெல்லாம் தனித்தனியாக அடியவர்களுடைய வரலாற்றை எழுதுகின்ற ஒரு நிலைக்கு அப்பால் இந்த அடியவர்கள் எல்லோருடைய வரலாற்றையும் தொகுத்து எழுத வேண்டும் என்ற எண்ணம் ஏன் சேக்கலாருக்கு ஏற்பட்டது என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஆனால் முதல் மந்திரியாக இருந்த அவருடைய வாழ்க்கை இந்த அடியவர்களுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு மாறியது என்று சொன்னால் அவருக்குள்ளும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். நிர்வாக நிலையிலே அவர் எதிர்கொண்ட பல்வேறு நடைமுறைகள் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கின்றது. அதுவும் தனியொரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை மட்டும் வழிகாட்டுவதாக அமையாமல் ஒட்டுமொத்தமான பல்வேறு ஊர்களில் பரந்து கிடந்த அடியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு நூலாக்கி அந்த நூலின் மூலமாக எங்கெங்கெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இதில் ஏதாவது ஒன்று பொருத்தமாக இருக்கும் என்று அவர் நினைந்திருக்கிறார். அந்த நினைப்பினுடைய உருவாக்கம்தான் பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்துக்குள்ளும் திருநாவுக்கரசருடைய வரலாறு படிக்க படிக்க நம்முடைய முழுமையான வாழ்க்கை வரலாற்றை திட்டமிட்டு அமைத்து கொள்வதற்கு ஒரு வழிமுறையாக தோன்றுகிறது. எனக்கும் ஆசைதான் 100 வயது வரைக்கும் இருக்க வேண்டும் என்று. ஆனால் என்னுடைய வாழ்நாளை நான் கணித்து கொள்ள முடியாது. பிறப்பும் இறப்பும் யாராலும் கணித்து கொள்ள முடியாது. ஆனால் சிலர் கூறக்கூடும், இன்றைக்கு பிறப்பை நாங்கள் கணிக்கிறோம், இந்த குழந்தை இன்ன நேரம்தான் தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வர இருக்கின்றது என்று வைத்தியர் சொல்கிறார். சில வேளைகளில் அந்த கூற்றும் மாறுபடுகின்றது. ஏதோ ஒரு தடங்கள் காரணமாக குறித்த நேரத்தில் அந்த குழந்தை வெளிவர முடியாது இருக்கலாம். இன்னும் ஒன்று, இந்த குழந்தை இன்ன நாளில் தான் பிறக்கும் என்று நாள் குறித்து விட்டால் அந்த குழந்தை திடீரென்று 2 கிழமைகளுக்கு முன்னால் இந்த உலகத்தை பார்க்க வந்துவிடுகிறது. அதனால் தான் மகப்பேற்றை மகாதேவனும் அறியார் என்று சொல்லி எங்களுடைய மனிதன் லேலி ஒரு தொடர்பு கூட இருக்கின்றது. ஆனால் மனிதன் திட்டமிட ஒரு முறை இருக்கின்றது என்பதைத்தான் நாவுக்கரசருடைய வாழ்க்கை எங்களுக்கு தெளிவாக காட்டுகின்றது. மனிதனுடைய வாழ்க்கை வட்டம் 60 வயது என்று முன்னோர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது 60 வயது இந்த உலகியல் வாழ்க்கை, அதன் பின்னர் அவன் வானப்பிரசன் அதாவது கானகத்திலே சென்று ஒரு துறவு வாழ்க்கையை குடும்ப நிலையிலேயே மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் ஒரு திட்டமிடல் செய்திருந்தார்கள். ஆனால் இந்த நாவுக்கரசருடைய வாழ்க்கை இன்னும் ஒரு திட்டமிடுதலை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. நீண்ட நாள் நீங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரு வழி இருக்கின்றது. அந்த வழி வழிபாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டும். அவ்வாறு வழிபாடு செய்கின்ற போது தொண்டு என்ற ஒரு நிலையிலே ஒரு திருத்தொண்டை நீங்கள் உங்களுக்கு ஒரு நடைமுறையாக கை கொள்ள வேண்டும். அதனாலே தான்
அப்பர் வழிபட்ட தலங்கள் எல்லாவற்றிற்கும் சென்று அந்த உளவாரத்தினாலே செய்த திருத்தொண்டு அவரை 81 ஆண்டுகள் நிறைவாக வாழ வைத்திருக்கின்றது. வாழ்க்கையினுடைய அரவாசி பகுதி அவர் துன்பத்திலே கழிந்ததென்று மற்றவர்கள் கணக்கிட்டு சொன்னாலும் அது அவர் தானாக வருவித்து கொண்ட துன்பம். அவருடைய பெற்றோர்கள் அவரை நல்ல முறையிலே வளர்த்தார்கள். வழிபாட்டு நெறியிலே அவருக்கு நல்ல நடைமுறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இந்த மனித வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டு நடைமுறை எந்த விதத்திலும் பயன் தராது என்று ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அவர் செயல்பட்டார். அதனாலே தான் அவர் வேற்று மதத்தை தழுவி அந்த மதமே மெய்மையானது, துன்பத்திலிருந்து தன்னை விடுபட வைக்கும் என்று நம்பிக்கையோடு போனார். ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்து விட்டது. சூழ நோயினாலே மீண்டும் திரும்பி வந்து இந்த மீண்டும் பெற்றோருடைய வழிபாட்டு நடைமுறையை, இந்த திருக்கோயில் வழிபாட்டு நடைமுறையை அவர் தொடங்குகின்ற அந்த காலத்திலிருந்து அவர் இறைவனடி சேரும் வரைக்கும் உள்ள அந்த நீண்ட காலம், நான் நினைக்கிறேன் நேரத்தில் 40 ஆண்டுகளாக எங்களுடைய கணக்கிலே நாங்கள் போட்டு பார்க்கலாம், அந்த நீண்ட காலப்பகுதியில் அவருடைய வழிபாட்டு நடைமுறை எவ்வாறு ஒரு திட்டமிடலோடு இருந்தது என்பதைத்தான் நாங்கள் ஒரு கால் எண்ணி பார்க்க வேண்டும். இந்நீண்ட காலம் நலமாக பலமாக ஆற்றலோடு வாழ வேண்டுமாக இருந்தால் ஒரு வழி இருக்கின்றது. உனக்கென்று ஒரு வழிபாட்டு நடைமுறையை நீ கை கொள்ள வேண்டும். அந்த வழிபாட்டு நடைமுறைகளுக்கும் அது கோயிலுக்கு சென்றுதான் வழிபட வேண்டும், இறைவனுடைய தோற்றத்தை கண்டுதான் வழிபட வேண்டும், பூசை நடைமுறைகளிலே பங்கு கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அந்த நியதிகளுக்கு அப்பால் இன்னும் ஒரு எளிமையான முறை இருக்கிறது, அதுதான் திருத்தொண்டு. அந்த தொண்டிலும் மிக எளிமையான முறை, எல்லோரும் செய்யக்கூடிய தொண்டு. திருத்தொண்டு வந்து சொன்னால் இப்போ அன்னதானம் செய்கிறது அல்லது வேறு ஏதாவது கோயிலுக்கு திருப்பணி செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கு பணம் வேண்டும். இது பணம் இல்லாததிலே மிக மன நிறைவோடு செய்யக்கூடிய ஒரு தொண்டு. இன்றைக்கு எல்லாம் இந்த என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இதை செய்ய முடியும் என்கின்ற ஒரு செருக்கோடு செய்யக்கூடிய தொண்டு தான் அந்த தொண்டு. கோயிலினுடைய சுற்றுப்புறத்தை தூய்மை செய்வது, இது எல்லோராலும் நினைத்து பார்க்காத ஒரு விடயம். சுற்றுப்புறம் என்று சொன்னால் இன்றைக்கு சில கோயில்களிலே அந்த சுற்றுப்புறத்தை பார்த்தால் காடு மண்டி கிடக்கும். ஆனால் உள்ளே நன்றாக எல்லாம் நவீன தளங்களை எல்லாம் போட்டு அதற்குரிய பூச்சி வேலைகள் எல்லாம் வந்து கோயில் பல பலன்று இருக்கும். ஆனால் அப்பருடைய பார்வையிலே இறைவன் திருக்கோயிலுக்கு வெளியே உலா வருகிறான் என்கின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. வெளி வீதியிலே இறைவன் நிற்கிறான், எங்களுக்காக காத்திருக்கிறான் என்ற நினைப்போடு 81 ஆண்டுகள் வரை வாழ்ந்தவர் அப்பர். அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் எல்லாம் அதைத்தான் அவருக்கு உணர்த்தின. நீ மறந்து சென்றாலும் இறைவனினுடைய வருகைக்காக ஒவ்வொரு திருக்கோவில் வீதிகளிலும் நிற்கிறான். சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு தேவையானவற்றை தன்னுடைய கடைக்கண் அருளினாலே செய்து கொண்டிருக்கிறான். இதை அந்த சுற்றுப்புறத்தில் வாழ்கின்ற மக்கள் நினைத்து கூட பார்ப்பதில்லை இப்போது. ஆனால் நமது முன்னோர்கள் நம்பினார்கள். மேற்கு வீதியிலே இருக்கின்ற மக்கள் திருக்கோவிலுக்கு என்ன பணி செய்ய வேண்டும் என்று தங்களுடைய தலைமுறையினருக்கு திட்டமிட்டு வைத்திருந்தார். அதே போல் எல்லா வீதிகளிலும் வாழுகின்ற அத்தனை பேரும் இந்த திருக்கோவில் பணியிலே என்னுடைய குடும்ப பணியாக, என்னுடைய வழிபாட்டு நடைமுறையின் ஒரு பங்காக எதை செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதனாலே தான் கோவில்களிலே எழுதப்பட்ட கல்வெட்டுகளிலெல்லாம் இன்னார் இன்ன பணி செய்தார்கள் என்று தெளிவாக எழுதப்பட்டன. ஆனால் இன்றைக்கு அந்த நடைமுறை மாறிவிட்டது. ஒரு உற்சவ காலத்திலே இன்றைக்கு நான் என்னுடைய உற்சவமாக இருந்தால் நான் எனக்காக செய்கின்ற ஆடம்பரமோ மிகப்பெரிய, அதற்கு அப்பால் நான் கொடுக்கின்ற விளம்பரம் அதை மிஞ்சி நிற்கும். ஆனால் அப்பர் காட்டிய வழி, எல்லோரும் தங்களுடைய உடல் ரீதியாக உளப்பூர்வமாக செய்யக்கூடிய இந்த உளவார தொண்டு ஒன்றே போதும். அதனாலே அவர் பாடுகின்ற பதிகங்களிலெல்லாம் இந்த உளவார தொண்டு செய்கின்ற போதுதான் இறைவனுடைய அந்த முழுமையான அன்பு நிலைகளை, அருள் நிலைகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு, என்னுடைய எண்ணத்தில் இது சரியோ தவறோ தெரியவில்லை, அவ்வாறு அந்த புற்களை அகற்றி உளவாரினாலே புல் செதுக்கி கொண்டிருக்கிற வேளையிலே தான் இந்த பதிகங்களை அவர் பாடினாரோ என்று கூட எனக்கு எண்ண தோன்றுகிறது. அவர் உள்ளுக்குள்ளே நின்று பணி செய்ததாக பதிவில்லை. அவர் எப்போதும் வெளியிலே தான் நிற்கிறார். அவ்வாறு வெளியிலே நிற்கின்ற போது அவருடைய மனத்திலே அவருக்கு ஏற்கனவே அறிந்த விடயங்கள், இறைவனுடைய ஆற்றல் பற்றிய பதிவுகள் எல்லாவற்றையும் தன்னுடைய மனக்கண்ணிலே நிறுத்தி கொண்டு பாடுகின்ற போது அவர் சொல்லுகின்ற அந்த செய்திகள், முக்தி மூவையில் எரித்தவன், இது ஒரு புராணக்கதை.
அவருடைய பாடல்களில் வந்த புராண கதைகள் எல்லாமே பாடல்களுக்குள்ளே பொதியப்பட்டிருக்கின்ற போது அவர் கேட்ட கதையாகத்தான் இருக்க வேண்டும். அவருடைய பெற்றோர் அவருக்கு சொன்ன கதை, அதன் பின்னர் அவர் தன்னுடைய கல்வியை அறிவினாலே படித்து அறிந்து கொண்ட கதை, அதை மீள நினைத்து ஒரு சொல் மாலையாக தொடுக்கின்ற போது அது எப்போது அவர் செய்தார் என்ற கேள்விக்கு நான் நினைக்கிறேன், இந்த திருத்தொண்டு செய்கின்ற வேளையிலே அந்த இறைவனுடைய ஆட்கொண்ட அருள் செயல்கள் எல்லாம் நினைவுக்கு வர அவற்றை அவர் அதிகமாக பாடியிருக்கின்றார். அதனாலே சிந்தை கரைய பல்வேறு செய்யுள் வடிவங்களிலே அந்த அற்புதங்களையும் அருள் ஆற்றலையும் அவர் பாடுகிறார். அவர் பயன்படுத்திய அந்த செய்யுள் வடிவங்களிலே திருக்குறுந்தொகை, தாண்டகம், சந்தன் நிறைந்த நேரிசை என்று பல்வேறு பாடல்களை பாடினதினாலே அவருக்கு ஒரு புதிய பட்டம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. பாகீசர், பாக்குக்கு ஈசர், திருநாவுக்கு அரசர், பாக்குக்கு ஈசர். அவருடைய திருநாவுக்கு அரசர் என்று சொன்னால் எல்லா மனிதர்களுடைய நாக்கும் பொதுவான நாக்குத்தான். ஆனால் இவருடைய நாக்கு திருநாக்கு. அந்த திருநாவை கொண்ட அவர், அந்த திருநாவினாலே அவர் செய்த தொண்டுகளினால், பாடிய பதிகங்களினால் அவர் நாவுக்கு அரசர் என்று வழங்கப்பட்டார். ஆனால் இங்கே அவர் வாகீசர் என்று சொல்லி வாக்குக்கு ஈசராக இருக்கின்றார். இந்த அரசர் என்ற சொல்லுக்கும் ஈசன் என்ற சொல்லுக்கும் இடையில் நிறைய வேறுபாடு இருக்கின்றது. அரசன் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு மக்களை தன்னுடைய செல்வாக்குக்கு உட்படுத்தி அவர்களை பராமரித்து கொண்டு அல்லது அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒருவன். ஆனால் இவர் வாக்குக்கு ஈசராக இருக்கின்றார். ஒரு வாக்கு என்று சொன்னால், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்று சொல்லி விநாயகரே நாங்கள் வழிபாடு செய்தால், உட்கொண்டு வழிபாடு செய்தால் முதல் கூறப்படுவது வாக்கு உண்டாகுமா? எங்களுடைய வாக்கிலே ஒரு தெளிவு மட்டுமல்ல, அந்த வாக்கு உறுதியான வாக்காக இருக்கும் என்று சொல்லி அந்த பாடல் குறிப்பிடுகின்றார். அதே போல் இங்கே அவர் சொல்லுவது முற்றும் உண்மையானது. தன்னுடைய உண்மையான பட்டறிவினாலே தான் பெற்ற அந்த அருள் நிலைகளை அவர் பதிகங்களாக பாடுகின்ற போது இந்த திருத்தாண்டகம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பாடல் வடிவிலே அவர் அழகாக கொடுக்கின்ற போது அவர் வாக் ஈசர் ஆகின்றார். ஈசர் என்று சொன்னால் இறைவன் போன்றவர், இறைவனைப் போல நினைத்து வழிபட வேண்டியவர். இந்த பட்டத்தை கொடுக்கின்ற போது நாவுக்கரசருக்கு நாங்கள் வழிபாடு செய்து அவரை நாயன்மேல் ஒருவராக அவருடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்ற நிலையிலே வாழ்வோம் என்ற நெப்பு கூட இருந்தோ தெரியவில்லை. ஆனால் அவருடைய பாடல்கள், அவர் கூறிய வாக்கு அத்தனையும் உறுதியானவை, உண்மையானவை என்றால் அவருடைய வாழ்க்கை கூடாக அவர் பெற்றுக்கொண்ட அனுபவங்களைத்தான் தன்னுடைய பதிகத்திலே பாடினார். அதனாலே இந்த திருக்காலத்து என்கின்ற அந்த திருத்தலத்தை பற்றி அவர் பாடுகின்ற போது, ஏற்கனவே கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றிலே திருக்காலத்தை தலம் பெரிய புராணத்திலே விரிவாக பாடப்பட்டிருக்கின்றது. பொதுவான ஒரு வேட்டுவ வாழ்க்கையிலிருந்து எவ்வாறு ஒரு அன்பு நெறிக்கு கண்ணப்பன் ஆளாகி திண்ணனார் என்கின்ற பெயரிலிருந்து கண்ணப்ப நாயனாராக மாறினார் என்பதை சேக்லார் அழகாகவே பதிவு செய்திருக்கிறார். ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து இன்னொரு வாழ்க்கை முறைக்கு மாறுகின்ற போது அந்த இடையிலே இருந்த வழிபாட்டு நிலைமை எவ்வாறு அவரை செம்மைப்படுத்தியது என்று மிக தெளிவாகவே அதை பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் இங்கே அந்த வழிபாட்டு நடைமுறை சிறப்பு பெற்ற அந்த திருக்கோவிலை பாடுகின்ற போது நாவுக்கரசருடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்கின்றது. காலத்தி மலையிலே இருக்கின்ற கொழுந்து என்று குறிப்பிடுகின்றார் அந்த இறைவனை. திருக்காலத்தி மலையிலே இருக்கின்ற ஈசரை கும்பிட போன கண்ணப்பர் நெல்லு கண்ணப்ப என்று மட்டுமல்ல, அவருக்கு பக்கத்திலே இருக்கின்ற வந்த பெயரை பெற்றார். அதனாலே மலை கொழுந்து என்று இவர் சொல்லுகின்றார். திருக்காலத்தி மலையிலே ஒரு அற்புதமான கொழுந்து இருக்கின்றது. அந்த கொழுந்தினுடைய அருள் பெற்றால் போதும். சிவக்கொழுந்து என்று ஒரு பேர் இருக்குது. சில பல பேருக்கு அந்த பேர் முன்னெல்லாம் வைப்பார், சிவக்கொழுந்து, சிவனுடைய கொழுந்து. இப்போ அந்த பேரெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, நாகரிகம் இல்லாத பேராக கருதப்படுகின்றன. இவர் சொல்ல மலைக்கொழுந்து, அந்த திருக்கால மலத்தில் இருக்கின்ற மலைக்கொழுந்து, மனம் கழிப்ப கண் கழிப்ப என் கண்ணுக்குள்ளே இருக்கின்றார். அந்த திருக்காலத்தை மலைக்கு அவரை வழிபடச் சென்ற அவருக்கு அந்த கொழுந்து எப்படி தன்னுடைய மனம் முழுவதையும் நிறைவித்து மகிழ்வாக செய்து மனத்துக்குள்ளே பூந்து கொண்டான் என்று சொல்கிறார். இந்த அனுபவம் ஒரு கோயில் பற்றிய அனுபவமாக அல்லாமல் ஒரு மலையிலே இருக்கின்ற ஒரு கொழுந்தை எங்களுக்கு காட்சிப்படுத்த தோன்றுகிறது. கொழுந்து என்று சொன்னால் ஒரு செடியிலிருந்து வருகின்ற ஒரு தெளிமையான ஒரு தலைகள் கொண்ட ஒரு கொடி, அதான் எங்களுக்கு கொழுந்தில் வரும்.
இந்த தேயிலை கொழுந்து பறிக்கிற அந்த இலங்கையிலே தேயிலை தோட்டத்திலே பணி செய்கின்ற அந்த பெண்கள் பறிக்கின்ற அந்த தேயிலை கொழுந்துன்னு சொல்ல முன்னீரை துள்ளி எடுத்து பதமான தேநீராக அதை பதப்படுத்தி நாங்கள் அதை பருகி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே அவர் சொல்லுகின்ற போது காலத்தி மலையில் இருக்கின்ற கொழுந்து என்று சொல்லுகின்றார். அந்த கொழுந்தை அவர் தன்னுடைய பாடலுக்குள்ளே அடக்குகின்ற போது இங்கே அவர் திருத்தொண்டு செய்தாரான்னு யாராவது ஒரு குறுக்கு கேள்வி கேட்கக்கூடும். என்னை உளவார படையாளியாக இருந்த நாவுக்கரசர் இந்த திருக்காலத்தி என்ற தலத்துக்கு சென்ற போதும் இதை செய்தாரா, செய்திருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவது போலத்தான் அவருடைய ஒரு பாடலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த பாடலுடைய தொடக்கம், திருக்காலத்தி மலை பதிகத்தினுடைய பாடலினுடைய தொடக்கம், மனத்தகத்தான் என்று மனத்துக்குள்ளே இருக்கின்றார். அவனை எப்போது கண்டார்? தாய் தந்தையர் காட்டிய போது அவர் காணவில்லை. ஆனால் திருவீரட்டானத்திலே சூழல் நோயை தீர்த்தபோது அவருடைய மனத்துக்குள்ளே அவன் புகுந்து கொண்டார். ஏற்கனவே சிறுபிள்ளையிலே மனத்துக்குள்ளே புகுத்தப்பட்டிருந்தவன் வெளியேற்றப்பட்டிருந்தவன் மீண்டும் மனத்துக்குள்ளே புகுந்தான். அம்மனத்துக்குள்ளே சுமந்து கொண்டிருந்த அந்த உருவம் இங்கே தெளிவாக சொல்ல மலையிலே இருக்கின்ற ஒரு குழந்தாக இருக்கிறான். அவன் மனத்தகத்துள்ளான், தலை மேலான். அதுக்கும் அப்பால் இந்த தலைக்கு மேலே இருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும் தலைக்கு மேலே எங்களுக்கு மேலே இருக்கிறது இந்த வானந்தான். இதுக்கும் மேலே இல்லையென்று சொல்வேன். அல்ல, மேலே வந்து பார்த்தால் இப்போ தலைக்கு மேலே ஏதாவது பொருளை வைத்தால் என்னுடைய தலைக்கு மேலே ஒரு புத்தகம் இருக்கிறதா அல்லது ஒரு குடம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு சொன்னால் வானந்தான் தலைக்கு மேலே தெரிகிறது, காலுக்கு கீழே பூமி இருக்கிறது. இரண்டும் தான் எங்களுக்கு தெரிந்த பெரிய இடைவெளிகள். அந்த வகையிலே அவன் மனத்தகத்தான், தலை மேலான், வாக்கில் உள்ளான். இதை அடுத்து சொல்லுகிறார். என்ன மனத்துக்குள்ளே இருக்கிறவன், என்ற தலைக்கு மேலே இருக்கிறவன், என்ற வாக்குக்குள்ளே இப்போ பூந்துட்டான், என்னுடைய சொற்களுக்குள்ளே அவன் பூந்து நிற்கிறான். அதனாலே அவனை வாயார தன்னடியே பாடும் தொண்டன் நான். இவ்வாறு மனத்துக்குள்ளே இருந்து தலைக்கு மேலே இருக்கின்ற அவனை வாயார நான் பாட வேண்டும். அப்படி என்றால் இந்த புல் செதுக்குகின்ற வேளையிலே மெல்ல மெல்ல இந்த கண்மனைக்குள்ளே போய் மனத்துக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனை, தலைக்கு மேலே இருக்கின்ற அவனை தன்னுடைய வாக்கினாலே பாட வேண்டும் என்கின்ற ஒரு நினைப்பு தோன்ற அந்த பதிகத்தை பாடுகின்ற போது இனத்தகத்தான், எனக்கு மட்டுமில்லை என்னை சார்ந்த இந்த மனித இனத்தினுடைய அகத்துக்குள்ளே அவன் இருக்கிறான். இது நாவுக்கரசர் காட்டுகின்ற ஒரு என்னென்னு சொல்கிற உலக நிலை, உலகமயமாதல் என்று இன்றைக்கு பேசப்படுகின்ற விஷயம். நான் தனித்தவன் அல்ல, எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்ற ஒரு நினைப்பு, அது பக்தியினால்தான் உருவாக்கலாம். எல்லோரையும் ஒன்றாக கூட்டி ஒன்றைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது வழிபாட்டினால்தான் சாத்தியமாகும். அதைத்தான் இங்கே கொடுப்பேன். அதாவது இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மீளான். நாம் எல்லாம் சிறப்பாக பேசுகின்ற விண்ணவர்கள், அந்த விண்ணிலே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய தலைக்கு மேலே இருக்கிறாங்க. முதல் சொன்னார் எந்த தலைக்கு மேலே இருக்கிறான், எந்த தலைக்கு மேலே விண்ணந்தான் இருக்கின்றது. இந்த விண்ணகத்திலே இருக்கின்ற தேவர்களுடைய தலைக்கு மேலே இருக்கின்றான்னு சொன்னால் இவன் எல்லாரையும் விட உயர்ந்தவன். இது புல்லு செருக்கி நிலத்தில் செருக்குகின்ற போது, இறைவனை பெற்று நிலத்தில் இருந்து அவன் நினைக்கின்ற போது இந்த எல்லையில்லாத பரந்த ஆற்றல் அவருடைய மனக்கண்ணிலே தோன்ற அதை வாக்கிலே பாடுகின்றார். இந்த திருத்தாண்டகத்திலே அவர் பாடுகின்ற போது தாண்டகவேந்தரன் அவருக்கு பட்டம் கிடைத்தது. சொற்களை இவ்வாறு அடுக்கி பாடுகின்ற போது நினைக்கின்றவற்றை மற்றவருடைய மனத்திலே சென்று உள்ளே பதியும் வண்ணம் பாடுகின்ற அந்த ஆற்றல். அப்போ தேவர்களை நாங்கள் உயர்ந்தவர்களாக கருதி இருக்கின்றோம், ஆனால் இந்த தேவர்களுடைய தலைக்கு மேலே அவன் இருக்கின்றான் என்று இறைவனுடைய அந்த எல்லையற்ற பரந்த தோற்றத்தை தன்னுடைய மனக்கண்ணிலே காட்ட அதை சேர்க்கலார் இங்கே எடுத்து காட்டுகின்ற போது, பெரிய புராணத்திலே நாவுக்கரசர் என்கின்ற அந்த அடியவர் எல்லோரையும் விட முதல்வராக காட்டுகின்றார். அதற்கும் அப்பால் ஏழாண்டத்திற்கு அப்பால் இருக்கிறானான். இந்த 14 உலகம் என்கின்ற அந்த பெரிய உலகங்கள் பற்றிய செய்திகளுக்கும் எல்லாம் அப்பாலானவர். இது எல்லாம் அப்பருக்கு கிடைத்த கல்வியினாலே அவர் பெற்ற அறிவு. பாடலிபுத்திரத்திலே சமண சமயத்தில் இருக்கின்ற போது எல்லா சமயங்களையும் பற்றியும் அவர் படித்திருக்கிறார். என்றால் சமண சமயம்தான் மிச்சமயம் என்பதை நிறுவதற்காக, தர்மசேனர் என்கின்ற அந்த பட்டத்தை பெறுவதற்காக அவர் பெற்ற அந்த கல்வி, அந்த சமய கல்வி, அந்த சமய கல்வியின் மூலமாக அவர் பெற்ற அந்த அறிவு, இந்த 7 அண்டம், அதாவது 7 அண்டம் என்று சொல்லியிருக்கல 14 உலகங்களை பற்றிய செய்திகளையும் கூறுகின்ற போது அதற்கும் அப்பாலே அவன் இருக்கின்றான் சொல்லு. அப்போ இந்த கோள்கள் பற்றின அவருடைய அந்த எண்ணம், அந்த எண்ணம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் இந்த இறைவன் அதற்கெல்லாம் அப்பால் பட்டவன்.
அந்த வகையிலே இப்பால் செம்பொன் குணத்தகத்தான். இங்கே பார்த்தால் இந்த செம்பொன்னால் வேயப்பட்ட இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறான். இவ்வளவு உயர்ந்தவன், எல்லையில்லாதவன், எங்கோ இருக்கின்றவன் என்று நாங்கள் பேசுகின்ற இந்த இறைவன் புனத்தகத்தான், இந்த புனலுக்குள்ளே இருக்கிறான். நான் நேராக காணுகின்ற இந்த ஆற்றுக்குள்ளே இருக்கின்றான். நறுங்கொன்றை போதினுள்ளான். இப்போ கொஞ்சம் நிமிந்து பார்த்தால் எனக்கு முன்னால் பூத்திருக்கின்ற இந்த கொன்றை மலருக்குள்ளே அவன் இருக்கின்றான். இது கோயிலை சூழ இருக்கின்ற பகுதியை தூய்மை செய்கின்ற போது அப்பருடைய கண்ணிலே பட்ட அத்தனை தோற்றங்களையும் இறைவனுடைய தோற்றத்துக்குள்ளே அடக்கி காட்டுகின்ற ஒரு பெரிய அருள் ஆற்றல். இயற்கையிலே இறைவனை காணுகின்ற அந்த ஒரு வழிபாட்டு நிலை காரைக்கால் அம்மையார் தொடக்கி வைத்த இந்த மரபு. இந்த மரபை அப்பர் இங்கே திருத்தாண்டகத்திலே மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார். இந்த போதுக்குள்ளே அவன் இருக்கின்றான். அது மட்டுமல்ல, பொறுப்பிலே இருக்கின்றான். இந்த திருக்காலத்து என்கின்ற மலை வடிவமாக அவன் இருக்கின்றான். முதல் சொன்னார் புனல்ல, பொன்முகலி ஆறு பாய்கின்ற அந்த திருக்காலத்தி மலையிலே இந்த ஆற்றங்கரையிலே இருக்கின்ற இந்த நீருக்குள்ளே இருக்கிறான் சொன்னவர் இப்போ மலையிலே இருக்கிறான்னு சொல்ல. அது மட்டுமல்ல, நெருப்பிடையான் நான் காணுகின்ற இந்த நெருப்புக்குள்ளையும் அவனுடைய தோற்றம்தான் தெரிகின்றது. காற்றுடையான், காற்றிலே உள்ளான், என்ன சுற்றி வீசுகின்ற இந்த காற்றுக்குள்ளும் அவன் இருக்கின்றான். கனத்தகத்தின் கைலாசத்து உச்சி உள்ளான், அதாவது மிக பெருமையாக பேசுகின்ற கைலாச மலையினுடைய உச்சியிலும் அவன் தான் இருக்கின்றான். காலத்தியான் என் கண்ணுக்குள்ளே இருக்கின்றான். இந்த கண்ணுக்குள்ளே இந்த காலத்தியான நான் பார்க்கின்ற போது இவன் இருக்கின்ற எல்லா இடங்களுமே எனக்கு தெளிவாக தெரிகின்றன. இந்த அனுபவம் ஒரு திருக்கோயில் வாசலிலே நின்று எல்லா கோயில்களிலும் உறைகின்ற இறைவனை ஒரு சேர பார்க்கின்ற ஒரு பக்தி அனுபவம். இது எல்லாருக்கும் கிட்டாது. எடுத்துக்காட்டாக சொல்லப்போனால் கேதீச்சரத்தில் இருக்கின்ற அந்த கேதாரநாதருடைய அந்த திருக்கோயில் வாசலில் நின்று கொண்டு திருக்கோணேஸ்வரத்தில் இருக்கிறவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், அல்லது திருவாலங்காட்டில் இருக்கின்ற சிவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அல்லது திருப்பெருந்துறையில் இருக்கின்ற சிவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு நினைத்து பார்க்கிற வழக்கம் எங்களிடம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் போயிருக்கின்ற அந்த தலம் மட்டும்தான் எங்களுடைய ஊனக்கண்ணுக்கு தெரிகின்றது. ஆனால் இவருக்கு அந்த இடத்துல ஒரு ஞானக்கண் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த உடல் புலன்கள் எல்லாவற்றையும் ஒருங்கு சேர அவர் உள்ளடக்கி கொண்டு இறைவனுடைய தோற்றத்தை மட்டுமே பார்க்கின்றார். திருக்காலத்து மலையிலே சென்று அந்த இறைவனை தரிசிக்கின்ற அதே நேரத்தில் வெளி வீதியிலே தன்னுடைய திருத்தொண்டை செய்து கொண்டிருந்த நாவுக்கரசருக்கு அந்த இறைவனுடைய தோற்றம் இயற்கையின் எல்லா அம்சங்களிலும் தெரிகின்றது. ஆனால் அவர் இன்னொன்று சொல்ல, என்னுடைய மனத்துக்குள்ளே இருக்கிறவனை நான் எல்லா இடமும் பார்க்கிறேன். இது புலன்களை அடக்கி இறை சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மலையில் இருக்கிறான், புனல்ல இருக்கிறான், காற்றில் இருக்கிறான், உண்ணவர்களுடைய தலையிலே இருக்கிறான் என்று எல்லா இடத்தையும் அவர் பார்க்கின்ற போது அந்தந்த இடங்களிலெல்லாம் உறைகின்ற அந்த இறைவனுடைய தோற்றத்தை ஒரு இடத்திலே பார்க்கக்கூடிய ஒரு ஞான கண் பெற்றவராக விளங்குகிறார். அப்போ மனிதனாக ஊனக்கண்களோடு நாங்கள் பார்க்கின்ற திருக்கோயிலில் இருக்கின்ற இறை உருக்களை நாங்கள் இவ்வாறு பார்ப்பதில்லை. ஏனென்றால் கோயிலுக்குள்ளே சென்றுதான் வழிபட வேண்டும், மூலஸ்தானத்திலே இருக்கின்ற இறைவனை முண்டி அடித்து கொண்டு வழிபட வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்ற ஒரு மனநிலையில். ஆனால் அப்பருடைய மனநிலை இந்த கோயிலுடைய புற வீதியிலே திருத்தொண்டு செய்கின்ற போது கைகள் அந்த தூய்மை என்கின்ற ஒரே பணியிலே ஈடுபட்டிருக்க மனம் இறைவனை பல்வேறு தலங்களிலே சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறது. அதனாலே தான் இந்த கைலாசத்தினுடைய உச்சியிலே இருக்கின்றவன் இங்கே காலத்தியிலே இருக்கின்றான். அவன் என்னுடைய கண்ணுக்குள்ளே இருக்கின்றான். இங்கே காலத்தியிலே நேரிலே கண்ணுக்குள்ளே இருக்கின்றவன் பாடலின் தொடக்கத்தில் சொன்னதன்படி மனத்திலிருந்து நான் பார்க்கின்ற எல்லா இடத்திலும் இருக்கின்றான் என்று சொல்லி பாடிய 11 பாடல்களிலும் அவருடைய இந்த பாடலுடைய நிறைவான வரியிலே இந்த என் கண்ணுள்ளானே என்று பாடுகின்றார். அது கண்ணுக்குள்ளே என்னுடைய தோற்றம் எனக்கு தெரியாது, ஆனால்
இறைவனுடைய தோற்றத்தை நான் முழுமையாக என்னுடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொண்டால் பார்க்கின்ற எல்லாமே இறைவனுடைய உருவாகத்தான் தெரிய வேண்டும் என்கின்ற ஒரு புதிய வழிபாட்டு சிந்தனையை அப்பர் இங்கே காட்டுகிறார். புலன் அடக்கி ஒரு கொன்றை பூவினுடைய தாதை பார்க்கின்ற பூன் தாதிலே இருக்க அந்த பூவுக்குள்ளே இருக்க தாதை பார்க்கின்ற போதே இவனுடைய உருவம் எனக்கு தெரிகின்றது. அப்போ காலத்து மலையிலே மலைக்குழந்தாக அவரை கண்டவர் உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற அந்த இறை உருவை எல்லோருக்கும் காட்ட வேண்டும் என்ற விருப்பு அவருக்கு இருந்தது. அவரவர் நிற்கின்ற இடத்திலே அந்த இறைவனை நீங்கள் காண முடியும். அந்த தோற்றங்கள் இப்படித்தான் இருக்கும். ஐம்பூதமாக இருக்கின்ற அந்த இயற்கை ஆற்றலாக இருக்கின்ற இறைவனை உங்களுடைய ஐம்புலன்களையும் நீங்கள் அடக்கி கொண்டு ஒரு புலனாலே பார்க்கணும், கண்ணால் மட்டும் பாருங்கள். அப்போ கோயிலுக்கு போனால் உங்களுடைய கண் அந்த கருவறையில் இருக்கின்ற இறைவனுடைய தோற்றத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும். பக்கத்தில் இருக்க எதையும் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் இங்கே புறவீதியில் இருக்கின்ற போது பல்வேறு காட்சிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கின்றது. இருந்தாலும் மனத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த மனத்திரையிலே இருக்கின்ற உள்ளத்துக்குள்ளே கோயில் கொண்டிருக்கின்ற அந்த இறைவனை அகக்கண்ணினாலே மட்டுமல்ல இந்த ஊனக்கண்ணுக்குள்ளே அவன் இருக்கிறான்னு சொல்லி என்னுடைய கண் வேறெதையும் பார்க்கவில்லை, திருக்காலத்தின் மலையிலே இருக்கின்ற அந்த இறைவனை மட்டும்தான் பார்க்கிறது என்று அவர் பாடிய அந்த திருத்தாண்டகம் அந்த பதிகம் என் கண்ணுலே மனத்தகத்தான் என்று தொடங்குகின்ற அந்த பத்து பாட்டும் ஒரு கோயிலை மட்டுமல்ல எல்லா கோயில்களையும் வழிபடுகின்ற ஒரு உணர்வை தருகின்ற பதிகமாக இருக்கிறது என்று சேர்க்கலாமியும் அழகாக பதிவு செய்கின்ற போது அப்பருடைய பக்தி அனுபவம் ஏனைய அடியவர்களுடைய பக்தி அனுபவத்தை விட மிகவும் மேலானது. அதற்கு காரணம் அவருடைய முதுமையும் அவருடைய பட்டறிவும் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் என்று சொல்ல தோன்றுகிறது. அந்த நிலையிலே ஒரு திருக்கோவிலுக்கு வழிபாடு செய்கின்ற போது அந்த திருக்கோவிலை புறவீதி சுற்றி வர வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அதனுடைய காரணம் இதுதான். புறவீதியிலே வருகின்ற போது அந்த கோவில் சார்ந்த எல்லா விடயங்களையும் ஒரு முறை எண்ணி பார்த்து அந்த விதி பலம் வந்து நாங்கள் நிறைவாக வழிபாடு செய்கின்ற போது அந்த மனத்தகத்திலே இருக்கின்றவன் எங்கள் கண் முன்னே வந்து நிற்பான் என்ற அந்த நம்பிக்கை அப்பரூடாக காலம் காலமாக இன்று வரையும் தொடர்ந்து இருக்கின்றது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.